ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆடி மாதத்தில் வழிபடக்கூடிய அம்மன் வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் முழுவதுமே வீட்டில் வந்து அம்மனை வணங்குதல்ங்கிறது மிக சிறப்பு. குறிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் கிழமைகளில் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி வந்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டில் அதே மாதிரி நம்ம ஆடி மாதம் முதல் நாளில் நம்ம இந்த பூஜையை பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளே அம்மனை வரவழைக்கலாம். அதே டயத்தில் குலதெய்வத்தையும் வீட்டில் ஒருங்கே வரவழைச்சு நமக்கு சுபிச்சத்த வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய இந்த வழிபாடை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வழிபாட்டை வந்து நம்ம முதல் நாள் ஆடி முதல் நாள் செய்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம வந்து மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் நமக்கு என்றைக்கு தோது இருக்கோ அன்றைக்கி பண்ணிக்கலாம். முதல் நாளில் வந்து நமக்கு வழிபடுறதுக்கு அன்றைக்கி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை நம்ம பண்ணலாம். இப்போ இந்த ஆடி 1ஆம் தேதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூலை 17ஆம் தேதி நமக்கு ஆடி 1 முதல் நாள் வருது. முதல் நாள் ஆடி பூஜைக்கு ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாளேவும் அதாவது சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆடி 1 அப்படின்னா சனிக்கிழமையே வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கணும், பூஜை ரூம் எல்லாம் சுத்தப்படுத்திக்கணும், பாத்திரம் பூஜை பாத்திரம் எல்லாம் விலக்கி சுத்தமாக வச்சுக்கணும், சாமி படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வச்சுக்கணும். அதாவது ஆடி 1ஆம் தேதி காலையில் நம்ம பூஜை பண்ணி முடிச்சிடுறது மிக சிறப்பு. சில பேருக்கு மதியம் பூஜை பண்ணுறத பழக்கம் இருந்துச்சு, ஏற்கனவே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் மதியம் தான் பண்ணுவோம் படையல் போட்டு அப்படிங்கிற பழக்கம் இருக்கிறவங்க அன்றைக்கி மதியமும் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம காலை 8 மணிக்குள்ளே நம்ம இந்த பூஜையை பண்ணுறது மிக சிறப்பு. இப்போ கலசம் வைக்கிறதுக்கு நம்ம செம்பு எடுத்துக்கலாம், அதாவது செம்பு அல்லது பித்தளை செம்பு எடுத்துக்கலாம், சில்வர் செம்பு எடுத்துக்க வேண்டாம். இந்த செம்பில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த செம்பை வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மேடை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் கூட நம்ம வைக்கலாம் இந்த செம்பை வச்சு வழிபடுறதுக்கு. இதுக்கு ஒரு நான் தட்டு எடுத்துக்கிறேன், அதையும் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும், அதாவது நம்ம வீட்டில் உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட தீர்த்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ராமேஸ்வர தீர்த்தம், நம்ம கங்கா தீர்த்தம், காசி தீர்த்தம், அப்படி எந்த தீர்த்தம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வாசனை பொருட்கள், அதாவது நான் பன்னீர் ஊற்றிருக்கேன், வாசனையாக இருக்கக்கூடிய எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம், அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடுனா கண்டிப்பாக வந்து மஞ்சளும் குங்குமமும் சேர்த்துக்கணும். அப்புறம் வாசனைக்கு வந்து நான் ஏற்கனவே பன்னீர் சேர்த்துருக்கேன், நம்ம அதோட வந்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து தசாங்க பவுடர், இது எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கிறேன், தசாங்க பவுடரும் சேர்த்துக்கிறேன். இதோட வாசனை பொருட்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை கற்பூரமும் தசாங்கமும் சேர்த்துருக்கேன், நீங்கள் புணுகு ஜவ்வாது எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1 ரூபாய் நாணயம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேப்பிலைகள் கொஞ்சம் உருவி போடலாம் இதில், இல்லை வேப்பிலை கொத்தாவும் வைக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து தேங்காய் வச்சு வழிபடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாவிலை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு நம்ம வழிபடலாம். இந்த செம்புக்கு வந்து நூல் சுற்றி வழிபடலாம். நூல் சுத்த முடியல அப்படின்னா அந்த செம்போட கழுத்தில் வந்து நூலை மட்டும் மஞ்சள் நூலை வந்து கட்டி வைக்கலாம். நம்ம இப்போ நமக்கு கலசம் ரெடியாகிடுச்சு. இந்த கலசத்தை வந்து நம்ம எதில் வைக்கணும் அப்படின்னா வந்து 1 வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே இதை வைக்கலாம், இல்லை அப்படின்னா தாம்பாளத்தட்டில் நம்ம பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே நம்ம வந்து இதை வச்சிடணும். வச்சுட்டு இப்போ வந்து அம்மனை வந்து எப்படி வர வழைக்கணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னா 108 முறை நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபடுற வர வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 108 முறை நம்ம குலதெய்வத்தோட பெயரை சொல்லி நம்ம அந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது இப்போ குலதெய்வம் வந்து என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லி 108 முறை நம்ம வரவழைச்சு நம்ம மனசார இந்த ஆடி மாதம் நமக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து முழு பலன்களையும் நமக்கு கொடுக்கணும், எங்களுக்கு வந்து நல்ல வளங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து இஷ்ட தெய்வம், அதாவது அம்மன் வந்து எந்த அம்மனைனாலும் நம்ம வரவேற்கலாம். நமக்கு வந்து பிடிச்சமான அம்மன் வந்து காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், மாரியம்மன், ஸோ காளியம்மன், எந்த சாமி நமக்கு பிடிக்குமோ, அதாவது நம்ம வீட்டுக்கு எந்த சாமி வந்து நமக்கு அருள் புரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளோட பேரை ஒரு 108 முறை அந்த அம்மனோட பேரை வந்து நம்மளை வந்து அதை வர வைக்கணும். நம்ம
இப்போ அம்மனை வரவழைச்சதுக்கப்புறம் நம்மனுக்கு நெய்வேத்தியமாக என்ன படைக்கலாம் அப்படின்னா, அம்மனுக்கு பிடிச்ச பிரசாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். நெய் விட்டு செஞ்ச பச்சரிசியில் செஞ்ச சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பலகாரம். அதை வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் அப்படின்னா கல்கண்டு படைக்கலாம், ஏலக்காய் படைக்கலாம். ஸோ இது எதுனாலும் சரி ரெண்டு வாழைப்பழங்கூட வச்சு வழிபடலாம். நம்ம இந்த கலசத்துக்கு வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் 108 முறை நம்ம அந்த மந்திரம் சொல்லும் போது மல்லிகை பூவாலேயோ இல்லை குங்குமத்தாலேயோ சுவாமியை வந்து அர்ச்சனை பண்ணி அந்த பேர் சொல்லி வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். அதை வந்து நம்ம பண்ணிக்கணும். அப்புறம் தீபம் தூபம் எல்லாம் காமிச்சு சாமியை வழிபட்டுக்கணும். இப்போ இந்த கலசம் வந்து எத்தனை நாள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 3 நாளாவது வந்து வச்சு வழிபாடு பண்ணணும். ஒவ்வொரு நாளும் காலையில் வழிபாடு பண்ணும்போது நம்ம குலதெய்வத்தையும் அம்மனையும் நம்ம வழிபட்டு நமக்கு அதுக்கு நெய்வேத்தியமாக வாழைப்பழம் கற்கண்டு இப்படி ஏதாவது ஒன்று எதனோ ஒன்று படைச்சு நம்ம சுவாமி கும்பிட்டுக்கணும் நெய்வேத்தியமாக. இப்போ இந்த கலசம் வந்து நம்ம வந்து கலசத்தை வந்து நம்ம கலைக்கிறது எப்போ கலைக்கணும் அப்படின்னா 3வது நாளோ இல்லை 5வது நாளோ அல்லது 1 வாரமோ வச்சிருந்து கலைக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா மாதம் முழுவதுமே இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு மிக உகந்த நாள் நான் வச்சு வழிபடுறேன் அப்படிங்கிறவங்க வந்து வாரத்தில் 1 நாள் வந்து தண்ணியை மாற்றிக்கோங்க. வெள்ளிக்கிழமைக்கு தண்ணியை மாற்றிக்கலாம். நீங்கள் முதல் நாள் வந்து வியாழக்கிழமை பூஜை பாத்திரம் விளக்கும் போது அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல ஊற்றிட்டு அந்த பொருள்கள் நம்ம வச்சுருக்க பச்சரிசி அதெல்லாம் அப்படியே இருக்கலாம். காயினை வந்து நம்ம தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் உள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் அந்த தண்ணி மாற்றினதுக்கப்புறமும் 108 முறை குலதெய்வத்தையும் சரி அம்மனையும் சரி பேர் சொல்லி வரவழைக்கணும். நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி வரவழைக்கணும். நம்ம இப்போ 3வது நாளே வந்து கலசத்தை கலைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தேங்காவை எடுத்துகிட்டு, தேங்காய் வைக்கலைனாலும் பரவாயில்ல, தேங்காவை இருந்தால் எடுத்துருங்க, எடுத்து நம்ம வீட்டு பழக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவிலை இதெல்லாம் நம்ம வேஸ்ட்ல போடுறதுல போட்டுக்கலாம், இல்லை நீர்நிலைகளில் போட்டுடலாம் வேப்பிலை இதெல்லாம். அப்புறம் தண்ணியை வந்து நம்ம அந்த மாவிலையால் வந்து வீடு ஃபுல்லும் தொளிச்சு விட்டுறணும். மீதி இருக்க தண்ணியை நம்ம செடிகள்லேயோ அல்லது கால்படாத இடத்துலையோ இல்லை சிங்கில் கிச்சன் சிங்க்லேயோ நம்ம ஊற்றிக்கலாம். அந்த 1 ரூபாய் காயினை நம்ம வந்து வீட்டில் பீரோல்லையோ நம்ம பணம் விற்கிற இடத்துல நம்ம எந்த இடத்துல பணம் சேமித்து வைப்போமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ சில பேர் வந்து மதியம் படையல் போட்டு வழிபடுறவங்களாக இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம சாப்பாடு போட்டு நம்ம சாமிக்கு பாயசம் வடை பாயசம் இந்த மாதிரி வச்சு படையல் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இப்போ கலசம் வச்சு வழிபடாதவங்க வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, நம்ம அம்மன் படை எந்த அம்மன் படை இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க அம்மன் படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து நம்ம அந்த விளக்கில் வந்து நம்ம விளக்கையே அம்மனாக நினச்சிட்டு அதில் 108 முறை குலதெய்வ பெயர்னாலும் சரி அம்மன் பெயர்னாலும் சரி ரெண்டையுமே வந்து 108 முறை சொல்லி நம்ம அம்மனை வரவழைக்கணும். அப்புறம் சாம்பிராணி கற்பூர ஆரத்தி இதெல்லாம் காமிச்சுக்கலாம். இந்த மாதிரி வழிபாடுனால நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும். அதாவது கோடி நன்மை தரும் ஆடி மாதம் சொல்லி கூட முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பல நன்மைகள் தரக்கூடிய இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தேவர்களுக்கு இரவு நேரம் சொல்லி புராணங்களில் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளும் சரி ஆடி பூரம் ஆடி 18 ஆடி வெள்ளிக்கிழமைகள் ஆடி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை எல்லாமே அம்மனுக்கு மிக உகந்த நாட்கள். அந்த நாட்களில் வந்து அம்பாலை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறது நமக்கு ஏராளமான பலன்கள் கொடுக்கக்கூடியது. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இது எல்லாமே மிக விசேஷமான நாட்களில் நமக்கு இருக்கும். குடும்ப ஒற்றுமை வரும், குடும்ப முன்னேற்றம் ஏற்படும், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், தொழில் மேன்மை அடையும். இதனால் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மாலையும் நம்ம குலதெய்வத்தையும் அம்பாலையும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் வந்து குத்துவிளக்கு பூஜைகளில் கோவிலில் நடக்கிற குத்துவிளக்கு பூஜைகளை கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு சுமங்கலி பெண்களுக்கு நமக்கு ரவிக்கு துணி வாங்கி கொடுக்கலாம். தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அப்படி செய்கிறதுனால நமக்கு வீட்டில் எப்போவுமே நல்ல ஒரு வளமான சூழ்நிலை நமக்கு ஏற்படும், ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல மாங்கல்ய பலம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் நமக்கு குடும்பத்துக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.